ஐயாவை நினைத்தேன். சரிங்க. நினைத்து அழுதேன். அழுதவுடன் வந்தார் ஐயா, கண்களை கசியாங்க. இந்த மாதிரி அவரை பத்தி பேசும்பொழுது உங்க கண்கள் வந்து உங்களை அறியாம கலங்குது. கண்டிப்பா. யார் இவரு, எதுக்காக அழுகிறாரு, எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் பிரபாகர். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிளேஸில் தான் நம்ம இருக்கோம். அப்படி எந்த பிளேஸில் இருக்கோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சத்குரு பழனிசாமி சுவாமிகள், அதாவது கனகம்பட்டி சுவாமிகள், அவர் வந்து பிறந்து வளர்ந்து முக்தி அடைஞ்ச இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த வீடு, அவர் முக்தி அடைஞ்ச இடம், இதெல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. கனகம்பட்டி மெயின் ரோட்டில் திண்டுக்கல் போகிற வழியில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு. அவர் வந்து எல்லாத்துக்கும் போதனைகள் ஆசீர்வாதங்கள் பண்ண இடம் வந்து இதுதான். அவருடைய வீடை வந்து நான் இப்போ தெளிவாக காமிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லுமே அவருக்கு தான். அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தினமும் மாலை 6 மணி 6:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து போடுவாங்க. அதுக்காக தான் இவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக வந்து 6:30 மணிக்கு வந்து இங்கேயும் சரி, அவருடைய ஜீவசமாதிலையும் சரி, கரெக்டாக வந்து 6:30 மணிக்கு வந்து சாமி கும்பிட்டதுமே அன்னதானம் போடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்குரு சாமிகள் வந்து வாழ்ந்த வீடு, வாழ்ந்து முக்தி அடைந்த வீடு, அதை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் யாருமே இது வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ வந்து நம்ம அவரோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு அவர் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணார், அவருடைய பொக்கிஷமான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம கனகன்பட்டி சுவாமிகள் அவர் வந்து வாழ்ந்த வீடு இதுதான். ஐயா அவர்கள் பிறந்து சிறுவயதிலிருந்து வளர்ந்து அவர் மோட்சம் அடைய வரைக்கும் இந்த வீட்டில் தான் வந்து வாழ்ந்தார். இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது ஐயாவுடைய வீடு. இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஐயாவுடைய ஆசி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஐயாவுடைய அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா யூஸ் பண்ண கட்டல், பெட்டு, இதெல்லாமே அவருடைய வீடு வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இங்கே வந்து ஐயாவுக்காக வந்து மதியழகன் அவர்கள் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு மளிகை கடை வந்து வச்சிருக்காரு. சிறுவயதிலிருந்து ஐயா கூட டிராவல் பண்ணவர்னு நம்ம சொல்லலாம். இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அது வந்து பின்னாடி வர வீடியோவில் வரும். அவர் கண் கலங்கி பேசின வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். கனகன்பட்டி சுவாமிகள் வந்து இந்த வீட்டில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். மீதி கிடைக்கிற நேரத்தில் வந்து அந்த மோகன் தோட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். அந்த மோகன் தோட்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே தான் வந்து ஐயாவுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இப்போது திரு மதியழகன் அவர்களிடம் நம்ம பேட்டி எடுத்ததை வந்து பார்க்கலாம். வாங்க. ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் மதியழகன், கனகம்பட்டி. ஐயா வாழ்ந்த வீடு கனகம்பட்டி பஸ் ஸ்டாப்பிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் திண்டுக்கல் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. ஐயா வாழ்ந்து இருந்து கலந்து எல்லாமே அவர் அந்த வீட்டில் தான் இருந்தார். எல்லாமே ஐயா இங்கே தான் கனகம்பட்டி தான் இருந்தார். சிறுவயன் முதல் கொண்டு ஐயா அவர்கள் வந்து ஒரு தனி மனிதர். ஐயா அவர்கள் சரிங்க தனி மனிதனாக இருந்தால் அத்தனை நன்மையிலும் செய்தார். ஓகே. காலப்போக்கில் வந்து ஐயாவை வந்து சித்தர் என்பதை போக போக எல்லாருக்குமே அது புரியும். முன்னாடி வந்து ஐயா சித்தர்னு யாருக்குமே தெரியாது. தெரியல. ஓகே ஓகே. தெரியாது. ஆனால் ஐயா ஒரு 17 ஆண்டுகள் பழனியில் இருந்தார். சரிங்க. பழனியில் இருந்தார்னா விடம்பன் மலையில் இருந்தார், முருகன் மலையை சுற்றி வந்தார். சரிங்க.
சிவகரிப்பட்டியில ஐயா இருந்தாங்க, கோயில்ல அம்மன் கோயில் இருந்தாரு. காலப்போக்கில் வந்து ஐயா அவர்கள் வந்து தன்னந்தனியாக நடந்தே வந்தார். எங்க இருந்தீங்க? பழனியிலிருந்து இங்க வரைக்கும். ஆமா, நடந்தே பின்னாடி ஒரு பத்து பேர் ஐயா கூட அந்த அம்மன் சேர்ந்துட்டு கனகம்பட்டி வந்தாங்க. சரிங்க, கனகம்பட்டி வந்துட்டு அப்படியே ஐயா அவர்கள் இங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல வந்து மோகன் தோட்டம் அவர்கள் அங்கே ஐயா போனாங்க. சரிங்க, சகமா கோயில் போனாங்க. சகமா கோயில் வந்து ஐயாவுடைய பூர்வீகத்தையும் ஐயாவுக்கு வந்து அங்கே தோட்டம்லாம் இருந்துச்சு. ஐயாவுடைய தோட்டம் அங்கே வந்து கிணறுல ஐயா வந்த பின்னாடி கிணறுல வச்சு சரிங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாரு. ஒரு மக்களுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்குலாம் வந்து விடையவிடைய மக்கள் வந்துக்கிட்டு அந்த கூட்டம் நிறைய வந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ ஐயா மறைந்த பின்னாடி 8 ஆண்டுகளுக்கு போனால் இப்போ ரொம்ப மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா நல்ல அவர் ஐயாட்ட வந்துட்டு போனாலே நல்ல சிறப்பு. சரிங்க, எந்த காரியமான தடை இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. எப்போ இருந்து இவரோட பவர் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது? எப்போ இருந்தாங்கன்னா ஐயா இறந்த பின்னாடி இப்ப இந்த 8 ஆண்டு குருவாசிக்கு பின்னாடி வந்து அதிகமான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி வந்து மலேசியா சிங்கப்பூர் பல நாடுகளிலும் வந்தாங்க, அமெரிக்காவிலும் கூட வந்தாங்க. சரி சரிங்க, இப்போதைக்கு வந்து மக்கள் எல்லா ஊர்லேருந்தும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயாவுடைய கண்ணுலா காட்சியில் அவர் என்ன நம்ம நினைச்சு வரமோ அதை நிறைவேற்றி வைக்கிறாரு. சரிங்க, கல்யாண காரியங்கள், ஒரு விவசாய நிலம், விவசாயம் சம்மந்தப்பட்டது, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஓகே, புத்தக வாக்கியம், கல்யாணம் இல்லாதவங்களுக்கு ஐயாட்ட வந்து போனால் நல்லா. இப்போ ஒரு சிலர் வந்து வீடியோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஆமாம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயாட்ட வந்துட்டு போன உடனேவே அடுத்த நாளே நடக்குது, அன்னைக்கே நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயாட்ட வந்துட்டு போனாலே அவர் ஐயா வந்து அவங்களுக்கு கண்குலா காட்சி கொடுக்குறாரு. சரிங்க, ரெண்டாவது வராதுக்கும் ஐயா வந்து கண்குலா காட்சி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அவங்க வந்து இங்க வந்து என்னங்க ஐயா நைட்ல எங்களுடைய இதில் வந்து எங்களுடைய மனதில் தோன்றினார், கனவு வந்தாரு. ஓகே, அதான் நாங்க வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சரிங்க, ஆனா உண்மையான நிகழ்வு அதான், ஐயாட்ட வந்தது யாருமே குறைகளும் கிடையாது. ஐயா வந்து வந்துட்டு போனா ஐயாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கினாலே அவர் எல்லா காரியத்தையுமே நிறைவேற்றுறாரு, சக்சஸா பண்ணி கொடுத்துறாரு, சக்சஸ் பண்றாரு. சரிங்க சரிங்க, நம்ம எல்லாம் வரலாம் ஐயாட்ட. ஐயா இருந்த வாரம் 25 ஆண்டுகள் ஐயா கூட இருந்தாங்க. ஐயா மறைவுக்கு பின்னாடியும் நாங்கள் ஐயாவுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க, ஐயா கோயில் வீட்டில் ஐயா குடியல் ஐயா பிறந்து வாழ்ந்த வீட்டில் நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஐயாவுக்கு பூசை பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு அதிசயமா நடந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் வந்து ஐயா வாழ்வில் வந்து அதிசயங்கள் நடந்தது? நான் நினைச்ச காரியங்கள ஐயா ஐயாவுக்கு போய் வணங்கி ஐயா என்னிடமே வந்து நேரடியாக வந்தார். சரிங்க, வந்துட்டு ஒரு மணி நேரங்கள் ஐயா வந்து என்னுடனே ஒரு அப்படியே உடனே நின்றுட்டுருக்கார். சரிங்க, நானே ஐயாவுக்கு கையை கட்டி ஓகே ஐயான்னு அப்படியே நின்றுட்டுருக்கார். சரிங்க, அப்படியே வந்துட்டு வந்து மோகன் தோட்டத்தில் வந்து ஐயா அவர் வந்து கேணி ஒன்றிருக்கிறது, அந்த கேணியின் வடபுறத்தில் வந்து ஐயா இருந்தால் நாங்கள் போய் ஐயா கொஞ்சம் கும்பிடல, அந்த பிறகு இந்த படம் வந்து என்னிடம் வந்து நேருக்கு நேராக ஓகே ஓகேங்க, நேருக்கு நேராக வந்து என்னிடம் வந்து அவருடைய பாலி என்னுடைய பாலி டச் ஆகி, ஓ சரி சரி சரிங்க, டச் ஆகி நான் அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நிற்கிறேன். சரிங்க, ஐயா என்ன சொல்கிறாங்களோ ஏது சொல்கிறாங்களோ சரிங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐயா மேல பக்தன் நான், எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்து தெரியும் பெரியவங்க. சரி, என்ன ஐயா சொல்றாரோ சொல்லுட்டு அப்படின்ட்டு. சரிங்க, ஹாஸ்பிட்டல் போனேன். ஓகே, போய் இருதயங்கள் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் கம்மியாகி போச்சு, 24 ஃபங்க்ஷன் தான் இருந்தேன். சரி சரிங்க, ஐயாவை நினைத்தேன். சரிங்க, நினைத்து அழுதேன்,
அழுதவுடன் வந்தார் ஐயா. கண்குல காட்சியாக அந்த வந்து ஹாஸ்பிட்டல் வந்து என்னிடம் நேரடியாக வந்தார். வந்தவனுக்கு ஒன்றுமே இல்லையப்பா அப்படின்னு டாக்டர் மூலியமாக எனக்கு அருளாசி கொடுத்து எனக்கு ஒன்றும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து எந்த உனக்கு கண்டிஷன் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி கொடுத்தார்கள். ஐயாவை நான் என்றும் விற்பனை செய்வேன். இந்த மாதிரி அவரை பற்றி பேசும்பொழுது உங்கள் கண்கள் வந்து உங்களை அறியாமல் கலங்குது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உண்மையாக அவரோட அனுகிரகத்தை பெற்று அவருடைய அனுகிரகத்தை பெற்று நான் அவருடைய ஆசையை நான் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். சரிங்க, அவருக்காக நான் பணி அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகேங்க. இந்த வெளியே இருந்து ஹீரோஸ் எல்லாம் வந்து இவரை பார்த்துட்டு போறதா சொல்றாங்க. சினிப்பெல்லாம் நிறைய வந்தாங்க. சரிங்க, பெரிய அரசியல்வாதி வர்றாங்க. சரிங்க, எல்லாம் வர்றாங்க. வந்த ஐயா ஆசீர்வாதம் பெற்று போறாங்க. எல்லாருமே சுவிட்சமாக இருக்கிறது. ஓகே ஓகே ஓகேங்க. சரி, எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கய்யா. நாங்களும் ஐயாவை தரிசிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஐயா எல்லாத்துக்கும் தரிசனத்தை கொடுப்பார். ரொம்ப வணக்கம் ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ஹார்ட் ப்ராப்ளம்னால சாவின் விளிம்புக்கே போய் பார்த்துட்டு ஐயாவோட ஆசியினால் மறுபடியும் உயிர் பெற்று வந்துட்டார். அதனால் வந்து அதிலிருந்து ஐயாவுக்காக ரொம்ப தொண்டு பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் வந்து இப்போ பூஜை பண்ணுறது டெய்லி விருதாக பண்ணிகிட்ருக்காரு. டெய்லி பூஜை பண்ணி நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் வந்து வழங்கிட்டுருக்காங்க. அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நிறைய பேர் வந்து நன்கொடையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்களும் வந்து சாமியை பார்த்து நல்லா கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தெரிவிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எஃபோர்ட் ஒவ்வொன்றும் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போது மணி வந்து சரியாக 6:30ங்க. 6:30க்கு வந்து இங்கேயும் சாமி கும்பிடுவாங்க. அவருடைய ஜீவசமாதியும் வந்து வழிபாடு பண்ணி அன்னதானத்தை வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அடிக்கடி இங்கே வந்து உட்காந்துருப்பாருங்களாம்மா. அந்த மரம் தான் இது. அதையும் வந்து அவங்க வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டுருக்காங்க. டெய்லியுமே வந்து மறக்காமல் அவங்க வந்து இந்த மரத்துக்கும் சேர்த்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறது வழக்கம். இப்போது உள்ளுக்குள்ளே வந்து சமையல் செய்கிற பிளேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அன்னதானத்துக்கு உண்டான திங்ஸ் அங்கே தான் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இவரோட ஃபோட்டோ வச்சு அங்கேயும் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. அதையும் பார்க்கலாம்ங்க. Oh.
இங்கே இருக்கிற அரிசி மூட்டைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுத்தது தான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அவங்க டொனேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து அன்னதானத்துக்கு சமையல் பண்ணுற இடம். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அவர் வந்து பிறந்து வாழ்ந்து முக்தி அடைந்த வீடை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் விஜய் பிரபாகர்.